சேலம் பாஜக அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் பீஸ் மானுஸ் உள்ள போய் சில கேள்விகள் கேட்டாரு. அதற்கு அவர் கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது சமூக வலைதளங்களில் பெரிய பேசுபொருளா இருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டிலும் இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்கள் நடக்குதா? பொதுவாக வட இந்தியாவில தான் நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள். இப்ப தமிழ்நாடும் அதே மாதிரியான ஒரு சூழல், தீவிரவாத சூழல், ஒரு வன்முறை களம் அந்த மாதிரி மாறுதா? பாரதிய ஜனதா கட்சி சேலம் சகோதரர்கள் மீது எனக்கு ஒரு வகையில் வந்து மகிழ்ச்சி, இன்னொரு வகையில் வருத்தம். என்ன அப்படின்னா, அழையா விருந்தாளியாக இருந்தாலும் கூட, கொல்ல வரக்கூடிய பகையாளியாக இருந்தாலும் கூட, நம்ம ஆபீஸ் வந்துட்டா சரி உள்ள மரியாதை கொடுப்போம், கொடுக்கக்கூடிய ஒரு முறை அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை பிஜேபி ஆபீஸில் நான் இருக்கும்போது பகிரங்கமாக அறிவிச்சுக்கிட்டு சவால் விட்டுக்கிட்டு இதே போல ஒரு மனுஷன் அன்னைக்கு பியூஸ் வந்திருப்பாருன்னு சொன்னா நடந்து வந்தவர் ஊர்ந்து போயிருப்பார். சேலத்தில் ரொம்ப ஜனநாயக தன்மையோட மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாங்கன்னு சொல்றீங்க? கட்டாயமா, கட்டாயமா. சவால் விட்டுட்டு வரீங்கன்னா இழிச்ச வாயனா அனுமதிக்க முடியாது சார். அதுல எனக்கு வந்து சேலம் சகோதரர்கள் மேல ஒரு வருத்தமும் உண்டு.